ஹாய் மக்களே, இன்றைக்கி உங்கள் தோட்டத்தில் எல்லா காய்கறி செடிகளுக்கெல்லாம் வந்து மண்புழு வர வச்சிட்ருந்தோம். அதனால் அப்போ வந்து எடுத்த அந்த ஃபோட்டோ, அப்புறம் பறித்த காய்கறிகள், பூக்கள் அதெல்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் பன்னீர் ரோஸு, அழகாக இருந்துச்சு காலையில். இது பன்னீர் ரோஸ்லேயே டார்க் கலர், நல்ல வாசம் இருக்கும். இதில் இது பட்டன் ரோஸு, எல்லாம் இப்போ தான் தலைஞ்ச மொக்கு மொக்கு வச்சு பூ வைக்குது. இது சங்குப்பூ ப்ளூ, இது சங்குக்கு ஒயிட் கலர். இது செண்பகம், மேலே அந்த சைடெல்லாம் பூ இருந்துச்சு, ஆனால் என்னோடய ஹைட்டுக்கு இவ்வளோ ஒரு பூ மட்டும்தான் ஃபோட்டோ எடுக்க முடிச்சுது. அப்புறம் சில்லி, சில்லி மிளகாய் வந்து பார்க்காமே விட்டுட்டேன், எல்லாம் பழுத்துருச்சு, எல்லாம் சிவப்பு கலரில் அழகாக இருந்துச்சு. நூல் கோஸ், ஒரே ஒரு நூல் கோஸ் இருந்துச்சு, ஒரே ஒரு முள்ளங்கி. பக்கத்தில் மீதி விதைகள்லாம் முளைக்குது, இன்னைக்கு ஒரே ஒரு காய் மட்டும் இருந்துச்சு, ஒரே ஒரு முள்ளங்கி, ரெட் முள்ளங்கி. பறிக்கிறதுக்கே ஆசையாக இருந்துச்சு ரெண்டு காய். ரெண்டு காய் பருப்பில் ஓடுறதுக்கு ரெண்டு காய், அது கூட கத்திரிக்காய் இருக்குது, அதையும் பறித்து போட்டுக்கலான்னு வச்சிட்டேன். அப்புறம் தோட்ட வேலை செஞ்சவங்க வந்து இந்த கீரை கோவக்கீரை பறித்து கொடுத்தாங்க, வெளியில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பறித்து கொடுத்தாங்க. அது வந்து பொரியல் பண்ணிக்கலாம். இது சீத்தாக்காய் நிறையா இருந்துச்சு இன்றைக்கி மரத்தில், அதனால் பறித்தோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.